வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் முட்டை குழம்பு செய்ய போகிறேன். இந்த முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி நான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் 6 முட்டை எடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ முட்டை குழம்பு செய்ய போகலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு 2 பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் போட்டுறேன். இப்போ சோம்பெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் மாதிரி தான் 2 வெங்காயம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்குறோம், ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேவரில் வச்சு வதக்குங்க. இப்போ தேங்காய் சோம்பு கசகசா அரைச்சிக்கலாம். 2 கீத்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, இதையெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சைட்லலாம் ஆயிலாக ஆகிட்டு பாருங்க, ஆயில் வந்துடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இதோட மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, மசாலாவோட பச்சை வாட போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் சரியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றிடலாம். கசகசா சோம்பு தேங்காயெல்லாம் அரைச்சிருக்கேன், அதை ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், மிக்ஸ் கழுவுன தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ தேங்காயெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிடலாம். முட்டை ஊற்றும் போது மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக ஊற்றிக்கலாம். தள்ளி தள்ளி ஊற்றுங்க. நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணாலும் போட்டுடுங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுடுங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் கறி மசாலா பொடி 1/4 ஸ்பூன் போட்டேன். இப்போ கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு சிம்மில் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கலக்கி விடாதீங்க, ஊற்றுனதுமே கலக்கி விடாதீங்க. அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அப்படியே கரையாமல் முட்டையெல்லாம் அப்படியே நிற்கிது பாருங்கள். பாருங்கள், ஒவ்வொரு முட்டையும் அப்படியே மொட்டு மொட்டாக நிற்கும். எப்பப்போ நம்ம வேக வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உடச்சி ஊற்றி ஒரு நாள் வைங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு ஏற்றாப்புல போட்டுடுங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சைட்லலாம் ஆயில் பிரிஞ்சிருச்சு. இந்த முட்டை குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி உடச்சி ஊற்றி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான முட்டை உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. இது வேற ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ ரொம்ப டேஸ்டான உடைத்து ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.